Hi friends, welcome back to our channel. In the video, we will unboxing and review video. Let's get into the video. Friends, in the Amazon lende vaangirlo panna. Idu enna appadina vandu kids learn pandrakaga da. Ipo nama idu vandu cut pannidalam. Friends, paarenga idu da. Idu vandu alphabetic board maadhiri irukum. இப்ப நம்ம இது எல்லாமே ஓபன் பண்ணிடலாம் இந்த மாதிரி பேக் பண்ணிருக்காங்க இப்போ ஓபன் பண்ணியாச்சு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கு பாக்ஸ் பாத்தீங்கன்னா இங்க வந்து மேட் இன் இந்தியா அப்புறம் an award winning concept அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இங்க வந்து imagine make inspire அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இது வந்து play panda அப்படிங்கற பிராண்டோடது தான் இந்த டாய்ஸ் இந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே ஓபன் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ணியாச்சு இது வந்து எங்க தங்கச்சிக்காக தான் நாங்க வாங்குனோம் இது வந்து ஒரு மேக்னெட் மாதிரி இருக்கு இது வந்து மேக்னெட்டா என்னன்னு தெரியல இது வந்து ஒரு போர்டு மாதிரி கொடுத்திருக்காங்க உள்ள மேக்னெட் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல இது போர்டு மாதிரி கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆல்பாபெட்ஸ் கொடுத்திருக்காங்க ஒரு ஜிப்லாக் பேக்ல போட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க அப்புறம் வந்து அனிமல்ஸ் தான் இதுக்குள்ள இருக்கு அப்புறம் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் மூணு இது கொடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இங்க ஒரு ரெண்டு புக் மாதிரி ஒன்று கொடுத்திருக்காங்க புக்கில் ஒரு பேப்பர் மாதிரி டபுள் சைடட்மே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஆப்ஜெக்ட்ஸோடது ஆப்ஜெக்ட்ஸும் இருக்குது அனிமல்ஸும் இருக்குது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதில் நிறைய பிக்சர்ஸ் இருக்குது பிக்சர்ஸ் வந்து 64 பிக்சர்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து ஆல்பாபெட்ஸ் வந்து 144 பிக்சர்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆல்பாபெட்ஸ் வந்து 144 இருக்கும் பாருங்க இங்கே வந்து கொஞ்சம் எழுதியிருக்காங்க நம்ம இதை இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து ஆப்ஜெக்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அதையும் பார்த்துடலாம் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்குது ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு கேமராவில் கிளியராக தெரியல இங்கே வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இது கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தோடதுமே இந்த ஒரு பேக்குள்ளே இருக்கும் நிறைய கொடுத்துருக்காங்க இதுலேயுமே அதே மாதிரி எழுதியிருக்காங்க இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ரெண்டு பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து மேக்னெட்டிக் லேர்ன் டு ஸ்பெல் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு மெனி வேஸ் டு ப்ளே அது வந்து எப்படிலாம் இதில் விளாடலாம் அப்படின்னு சொல்லி இதில் எழுதியிருக்காங்க அப்புறம் வந்து ப்ளே பேண்டா இஸ் த கம்பெனி ஃபவுண்டர் அது வந்து அவங்க கம்பெனி பற்றி என்னமோ எழுதியிருக்காங்க இப்போ நம்ம இதை ஓரமாக வச்சுட்டு இது எப்படி விளாடலாம் எப்படி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக மேக்னெட் தான் இது எல்லாமே மேக்னெட் தான் பாருங்கள் இப்போ நான் இது ஒன்று எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் இது அப்படியே இப்படியே ஒட்டிக்கிட்டு பாருங்கள் மேக்னெட்டாக இருக்கும் அது வந்து நம்ம அப்படியே இங்கே வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இது எல்லாமே மேக்னெட் இருக்கும் பின்னாடி வந்து மேக்னெட் ஸ்டிக்கர் மாதிரி லைட்டாக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் அதை வந்து எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இப்படி சும்மா இப்படி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒற்றையே எடுத்திருக்கேன் இதுக்குள்ளே வந்து நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதில் வந்து 144 ஆல்பாபெட்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து 64 பிக்சர்ஸ் இருக்கும்னு அதிலே போட்டிருக்கேன் அந்த பாக்ஸ்லேயே போட்டிருந்துச்சு அதே மாதிரி இந்த பிக்சர்ஸையும் நம்ம ஒரு ட்ரேயில் போட்டுக்கலாம் ட்ரேயில் போட்டு விளாண்டிங்க அப்படின்னா மிஸ் ஆகாமல் இருக்கும் எந்த பிக்சர்ஸுமே அதனால தான் நான் வந்து இந்த இதுவும் உங்ககிட்ட சொல்கிறேன் நம்ம இதெல்லாம் எடுத்து போட்டுடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு பிக்சர் எடுக்கிறேன் நான் டேர்ட்டில் எடுக்கிறேன் இப்போது இப்போ நம்ம வந்து அந்த ஸ்பெல்லிங்கை வந்து இந்த பாக்ஸ்குள்ளேருந்து எடுத்து நம்ம இங்கே வைக்கணும் அந்த மாதிரி தான் இந்த இது வந்து லேர்ன் ஸ்பெல்லிங்ஸ்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் எங்கள் அம்மா வந்து இது வாங்கினாங்க இந்த மாதிரி நம்ம எல்லா ஸ்பெல்லிங்குமே இந்த மாதிரி நம்ம அப்படியே வச்சு ஸ்பெல்லிங் வச்சுக்கலாம் ஸ்பெல்லிங்லாம் இல்லை ஈஸியாக நம்ம வந்து கிட்ஸுக்கு லேர்ன் பண்ணிக்க முடியும் எடுக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது பட் வந்து நீங்கள் எல்லாமே அப்படி இப்படி தனியாக வச்சிங்க இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பியே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு இப்போ நான் டர்ட்டில் வந்து எழுதிட்டேன் பாருங்கள்
இந்த மாதிரி நம்ம வந்து மேக்னெட்னால நல்லா வந்து எல்லாமே லேர்ன் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் லேர்ன் பண்ணுறக்கும். இப்போ வந்து நான் புக் ஒன்று எடுக்கிறேன். புக் ஸ்பெல்லிங் இப்போ நம்ம எழுதலாம். இதில் ஸ்மால் வேர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் ஆல்ஃபபெட்ஸும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு ஸ்மால் லெட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், கேபிட்டல் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். புக் இந்த மாதிரி நம்ம எல்லா வேர்ட்ஸுமே நம்ம பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு, பாப்பாவுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருச்சு. இதில் வந்து நம்மளுக்கு நிறைய வேர்ட்ஸ் நம்ம வந்து எழுதிக்கலாம். பாருங்கள், நிறைய பிக்சர்ஸ் இருக்குது, 64 பிக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுலேயே போட்டிருக்கு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஆல்ரெடி ரைட்டிங் டேப் ரிவ்யூ கொடுத்துருக்கோம், அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதில் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து எங்கள் மம்மி வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து சொல்லி கொடுத்துட்டு ரைட்டிங் டேப்பில் அவளை எழுத வைப்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்லேட்டில் கூட எழுத வைக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த வீடியோ ரைட்டிங் டேப் ரிவ்யூ வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் கார்ட்ஸ் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிட்ஸுக்கு வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இன்னொன்று எழுதலாம். இப்போ டி நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த ஒரு ஸ்பெல்லிங்கும் இப்போ நம்ம எழுதலாம். டி எடுத்துட்டேன். இந்த மாதிரி இப்படி தேடி தேடி எடுக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கு. எனக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. எனக்கே இப்போ இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அவங்களும் ஜாலியாக அதை வந்து என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. இது ஒரு லேர்னிங் டாய் தான். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு லீவ் எடுத்தாச்சு, அது பக்கத்தில் இன்னொன்று இருக்கு. இந்த மாதிரி நம்ம நம்மளுக்கே விளாட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது. எனக்கே விளாடும் போது கிட்ஸுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து 4 இயர்ஸ்க்கு மேலே கிட்ஸ் வர நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து நம்ம நல்ல ஒரு கேம் விளாட முடியும், நீங்கள் மேஜிக் கூட பண்ணிக்கலாம். எப்படின்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதை கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுட்டு இங்கே வந்து மேஜிக் மாதிரி கேட்கலாம் குழந்தைங்களுக்கு. இன்னும் ஃபுல் நேம் கூட நீங்கள் வச்சுட்டு மேஜிக்காக கேட்கலாம், ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சுட்டு கூட நீங்கள் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே கொடுத்துருக்காங்க, இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது விளையாடுறதுக்கு. நீங்கள் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணி சூப்பராக இதில் வந்து நாங்கள் விளையாண்டுக்க முடியும், விளையாடவும் முடியும், லேர்ன் பண்ணவும் முடியும். Thanks for watching. Bye-bye.